வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி வந்திருக்கு. ப்ரோ, நீங்கள் உங்கள் எல்லா யூடியூப் சேனலுக்கும் ஒரே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு தான் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிறாரு. அப்புறம் ப்ரோ, என்கிட்ட ரெண்டு சேனல் இருக்குது, வேறு வேறு நேமில் ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணலாமா? பட் ரெண்டுமே மெயின்டைன் பண்ணுறது நான் தான் அப்படின்ட்டுருக்காரு. மொதல் கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். எங்களோட எல்லா சேனலுக்கும் நாங்கள் ஒரே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ சிம்பிள், நாங்கள் ஒன்றும் ஒவ்வொரு சேனலுக்கு ஒவ்வொரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லாம் யூஸ் பண்ணல. ஒரே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஒன்று தான் யூஸும் பண்ணணும். ஒரு நபருக்கு ஒரு ஆட்சன்ஸ் தான். ஓகே, ஒரு சேனல் உங்ககிட்ட இருக்குது, இன்னொரு சேனல் வந்து இன்னொரு சேனலுக்கு உங்கள் அண்ணன் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஒய்ஃபோட அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க, அம்மா அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க, அது அலோடு, அது பிரச்சனை இல்லை. பட் நான் வந்து ரெண்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா அதுவே வந்து ஆட்சன்ஸ் பாலிசிக்கு வயலேட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ இன்னொன்று, இவர் கேட்டிருக்க இன்னொரு கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கிட்ட ரெண்டு சேனல் இருக்கான், ரெண்டுலேயுமே வேறு வேறு ஆட்சன்ஸ் நேமில் யூஸ் பண்ணலாமா? ஆனால் ரெண்டையும் நான் தான் மெயின்டைன் பண்ணுறேன். ரெண்டு ஆட்சன்ஸையும் இவர் தான் மெயின்டைன் பண்ணுறாராம், பட் அந்த ரெண்டு ஆட்சன்ஸும் வேறு வேறு நேமில் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. எதுக்குங்க வம்பு? உங்களுக்கு ஒரு ஆட்சன்ஸ் இருந்தால் போதும். ஒரு ஆட்சன்ஸில் நீங்கள் $1,000 வந்தாலும் உங்கள் பேங்க்கில் வரப்போகுது, $10,000 வந்தாலும் உங்கள் பேங்க்கில் கிரெடிட் பண்ண போகிறாங்க. எதுக்கு ரெண்டு ஆட்சன்ஸ் வச்சுட்டு அதை யூடியூப் கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டுக்குமே ஓனர்னு நீங்கள் அது உங்களை கண்டுபிடிக்க தெரியாதா? ஸோ அதுக்கெலாம் இடம் கொடுக்க வேணாம் அப்படின்றது தான் அது. ஓகே, ரெண்டும் வேறு வேறு நேமில் வச்சுருக்கிறேன் அப்படின்றீங்க, அதுக்குரிய தேவை இருந்துச்சுன்னா பண்ணுங்கள், அதுவுமே முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கோங்க. அதெல்லாம் அவங்க வந்து சில நேரம் தப்பாக புரிஞ்சுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு, ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆட்சன்ஸ், ஒய்ஃபுக்கு ஒரு ஆட்சன்ஸ் முன்னாடியே அப்ரூவ் ஆகி லாங் டேர்மில் இருக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஹஸ்பண்ட் நேமில் மட்டும்தான் ஆட்சன்ஸ் இருக்குது, இன்றைக்கி வந்து நான் ஒய்ஃப் நேமுக்கும் அப்ளை பண்ணுறேன், அதே அட்ரெஸே கொடுக்குறேன் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரெண்டரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, வீட்டிலே ஒன்றா தான் தங்கியிருக்கிறீங்க, அப்புறம் ஆட்சன்ஸையும் ஒன்றா யூஸ் பண்ணிட்டு போகிறதுல என்ன இருக்குது? அதை விட்டு போட்டு உனக்கு தனி ஆட்சன்ஸ், எனக்கு தனி ஆட்சன்ஸ், இது ஓகே தான், லீகலாக அவங்களோட இதுபடி அப்ரூவ்டு தான். பட் இருந்தாலும் இதை வந்து சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குறோம், அந்த இதை நம்ம தவிர்த்துடலாம். ஓகே, நான் வேறு அட்ரஸ் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. உங்கள் ஒய்ஃபோட அட்ரெஸை யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒரு அட்ரெஸ் வச்சுட்டு உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு அட்ரெஸ் வச்சுட்டு அப்படி யூஸ் பண்ணால் கூட சந்தேகத்துக்கு கொஞ்சம் இடம் தவறுது. ஏன்னா யூடியூப் ஆட்சன்ஸ் பழிச்சுபடி ஒரு நபருக்கு ஒரு ஆட்சன்ஸ், அது ஓகே, அப்போ அது சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காது. ஸோ நீங்கள் எத்தனை சேனல் வச்சுருக்காலும் எத்தனை வெப்சைட் வச்சுருந்தாலும் ஒரு நபருக்கு ஒரு ஆட்சன்ஸ் தான், அதுக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் ரெண்டு மூணு ஆட்சன்ஸ் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கும் பிரச்சனை, ஆட்சன்ஸ் பாலிசியும் இது வயலேட் பண்ணுது. ஸோ நீங்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.